சந்தோஷமாக பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலாவது பகுதியான சிங்கப்பெண்ணை பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த பேரை வந்து பெண்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. எப்போதுமே நாங்கள் கர்வமாக சொல்ல வேண்டும், நானும் ஒரு சிங்கப்பெண் தான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அஞ்சமும் கூடாது, எதற்காகவும் பயப்படக்கூடாது. ஒரு விடயத்தை வந்து நாங்கள் செய்யணும் என்று முடிவெடுத்து விட்டால் அதனுடைய கரையை காணாமல் அந்த விடயத்தை வந்து நாங்கள் இடையில் நிறுத்தக்கூடாது. இப்படியான ஒரு பயணத்தில் பயணித்த கல்பனா சவுலானுடைய ஆவணத்தொகுப்பை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த தொகுப்பில் இருந்து ஏராளமான விடயங்களை வந்து நாங்கள் கற்றிருப்போம், அதாவது தெரியாத ஏராளமான விடயங்களை வந்து நாங்கள் தெரிந்திருப்போம். இந்த பெண் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் வந்து அவங்களுடைய கதைகளை கேட்கின்ற பொழுது நானும் இப்படியெல்லாம் சாதிக்கணும், அவ்வளவு பெரிதாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் என்னால் எவ்வளவு முடிகிறதோ அதை வந்து கட்டாயமாக செய்யணும் என்ற ஒரு கர்வம் வந்து எல்லோருக்குமே தோன்றும். எனவே முதலாவது பகுதியை பார்த்துவிட்டு சந்தோஷமாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வந்துட்டோம். அடுத்ததாகவே வலிமை போலவே உங்களுக்காக பெண் ஆளுமை பகுதி இருக்கிறது. இந்த வாரம் பெண் ஆளுமை பகுதியில வந்து யார் இணைந்து கொள்ள போறாங்க என்ற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கும் இருக்கும். நிச்சயமாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறாங்க. பொதுவாக இசைத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சி வந்து நேர்காணல் செய்திருக்கிறது. அதாவது திருமதி சுகன்யா அரவிந்த் தான் இன்றைய நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றி அவர் வந்து கடந்து வந்து பாதைகள், தன்னுடைய இலட்சிய பாதை அடைகிறதுக்கு அவங்க எவ்வாறெல்லாம் பாடுபட்டு எப்படியெல்லாம் அதில் வந்து வெற்றி கண்டாங்க என்ற விடயத்தை வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து உங்களுக்காக பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வரலாம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை பாரதி நிகழ்ச்சியூடாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொல்லும் அளவிற்கு பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். பொறுப்பதிகாரம் நிறைந்த பெண்களாக இன்று உலகில் பரிணமிக்கின்றார்கள். அந்த வகையில் பாரதி நிகழ்ச்சியின் பெண் ஆளுமை என்ற பகுதியூடாக இன்று ஒரு பெண் ஆளுமையாளரை சந்திக்க வந்திருக்கின்றோம். அவர் யார்? அதாவது பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, இசையால் வசமாகாத இதயம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மைக்குமே இந்த இசை என்பது இறைவனின் கொடை என்று கூட சொல்லலாம். இந்த இசைத்துறையில் சிறந்து விளங்குகின்ற ஒருத்தரோடு தான் நாங்கள் இன்று பல விடயங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கும் சுகன்யா அரவிந்தனோடு இன்று பல விடயங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 13 வருடங்களாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பல அனுபவங்கள் இருக்கும், அதற்கு அனுபவங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அதையும் தாண்டி பல இன்னல்கள் இருக்கும், அதையும் தாண்டி சவால்களும் இருக்கும். இந்த 13 வருட காலப்பகுதியில் நீங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் எவையாக இருந்தது? அதனை எவ்வாறு அதற்கு எவ்வாறு நீங்கள் முகம் கொடுத்துள்ளீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியினூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் கடந்த பல வருடங்களாக ஏறக்குறைய சகோதரி கூறியது போல 12-13 வருடங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையிலே விரிவுரையாளராக கடமையாற்றி வருகின்றேன். உண்மையில் அந்த 13 வருட காலங்கள் அல்லது 12 வருட காலங்கள் என்பது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே மிக சவால்கள் நிறைந்ததும் அவற்றை கடந்து சாதனைகள் படைத்த காலமுமாக இருக்கின்றது. தொழில் செய்யும் இடங்களில் சவால்கள் என்பது பல தரப்பட்டவை. ஒன்று வந்து நிர்வாகம் சார்ந்திருக்கலாம், அடுத்தது வந்து மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தலை முறையாக அத்தனை தூரம் நாங்கள் நினைத்த அந்த புள்ளியை நோக்கி அவர்களை கொண்டு செல்லுவதற்காக நாங்கள் படுகின்ற பாடுகள் சவால் மிக்கதாக இருக்கலாம். அதே நேரம் எங்களுடைய தரங்களை உயர்த்தி கொள்வதற்காக நாங்கள் எந்த கதிரையில் இருக்கின்றோமோ, அதாவது எந்த பதவியில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்த பதவிக்கு உரியவர்களாக எங்களை வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களாக இருக்கலாம். அவ்வாறாக பல தளங்களிலே நாங்கள் சவால்களை எதிர்நோக்க முடியும். ஒரு தொழில் பார்க்கின்ற இடங்களிலே நிர்வாகம் சார்ந்து எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் அல்லது அந்த தொழில் வாய்ப்பினை எங்களுடைய தொழிலை மேற்கொள்ளுகின்ற கடமையிலே இருக்கின்ற சவால்கள் அநேகமாக எந்த துறையினருக்கும் இருக்கின்ற ஒன்று தான்.
நான் நினைக்கின்றேன், எங்களுடைய அந்த புலமையினை அல்லது ஆளுமையினை அல்லது எங்களுக்குரிய அந்த தரத்தை வளர்த்து கொள்ளுவதில் நான் எதிர்கொண்ட சவால்கள் என்பது மிகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான். பல்கலைக்கழக தொழில் வாய்ப்பு அதாவது விரிவுரையாளர் என்கின்ற வகையிலே நாங்கள் நியமனம் பெற்றதன் பின்னர் எங்களை வளர்த்து கொள்ளு அதாவது எங்களுடைய துறையிலே எங்களை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது நாங்கள் எவ்வாறு மாணவர்களுக்கு எங்களுடைய துறையினை அதாவது நாங்கள் எந்த துறையிலே நாங்கள் வேலை பார்க்கின்றோமோ அந்த துறை சார்ந்த கற்றல் நடவடிக்கைகளை நாங்கள் அவர்களுக்கு போதிக்கின்ற அதே வேளை எங்களையும் எங்களுடைய ஆளுமை எங்களுடைய தனிப்பட்ட அந்த திறன்களையும் நாங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வுக்காக நான் என்னுடைய அனுமதிகள் அதாவது தமிழகத்தில் இசைத்துறையில் நான் கடமையாற்றுகின்ற வகையிலே கலைக்கு தாயகமாக கொள்ளப்படுகின்ற தமிழகத்துக்கு சென்று என்னுடைய கலாநிதி பட்ட படிப்பினை பூர்த்தி செய்ய வேண்டியவளாக இருந்தேன். உண்மையில் நான் மிகுந்த ஆசையுடன் அவாவுடன் எவ்வாறாயினும் அந்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெற்று அங்கு என்னுடைய முனைவர் பட்டத்தைக்கான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே சற்று பிடிவாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சென்னை தமிழகத்தை பொறுத்தளவிலே சென்னை என்பது கலைகள் ஏராளமாக குவிந்திருக்கின்ற இடம். கலை பயில்கின்றவர்களுக்கு துறை சார்ந்த வாண்மை விருத்திக்கு ஒரு மிக பொருத்தமான இடம். ஏராளமான இசை விழாக்கள் நடக்கும், கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் மாநாடுகள் என்பன நடக்கும். ஆகவே எங்களுக்கு எங்களுடைய நாங்கள் கற்றல் என்பதற்கு அப்பால் எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் விருத்தி செய்து கொள்வதற்கு அந்த சென்னை மாநகரம் ஒரு பொருத்தமானதாக அமையலாம். அதே நேரம் சென்னை பல்கலைக்கழகம் உலகத்திலே மிக முதல் தரத்தில் வைத்து கணிக்கப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே என்னுடைய எனக்கான அனுமதியை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் என்னுடைய முயற்சியில் இறங்கி அதில் வெற்றி பெற்றேன். இத்தனை சவால்களுக்கும் மத்தியில் நீங்கள் வந்து இப்போது இந்த துறையில் வந்து மிளிர்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆளுமை தான் அதற்கு காரணம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இவ்வாறு இந்த துறையில் வளர்வதற்கு உங்களுடைய குடும்பமும் மிகப்பெரிய காரணம் என்று சொல்லலாம். நீங்கள் வந்து பாரம்பரிய கலை குடும்பத்தில் ஒருவராக பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி எங்களுக்கு என்னுடைய பெற்றோர்கள் இசையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். என்னுடைய தாயார் சங்கீத வித்துவான் சந்திரமதி சிவானந்தன் அவர்கள் ஒரு இசை ஆசிரியர். அவருடைய தமையனார் பேராசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் கல்வியல் துறையிலே பேராசிரியராக இருந்தாலும் கூட அவரும் ஒரு அரங்க ஆற்றுகைகளை செய்கின்ற ஒரு இசைக்கலைஞர். என்னுடைய அம்மா என்னுடைய தாயாரினுடைய குடும்ப பின்னணி குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே இசைத்துறையில் நாட்டம் கொண்டவர்கள். அதற்கேற்ற வகையில் என்னுடைய தந்தையார் அவர்கள் முறையாக இசை பயிலாவிட்டாலும் கூட மிகுந்த ஈடுபாடும் இசையின் மீது ஒரு அபாரமான ஒரு ஆசை வைத்திருப்பவர். அந்த இருவரினுடைய அந்த ஒரு உந்துதல் எங்களுக்கு கிடைத்தது. அவர்களுடைய ஆதரவு கிடைத்தது. அவர்களுடைய முறையான வழிகாட்டல் கிடைத்தது. அந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய இந்த துறையிலே கால் பதித்து ஏதோ ஒரு சிறிய அளவாவது எங்களை நிலைநாட்டி கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது. என்னுடைய குடும்பத்தை பொறுத்தளவில் அளவில் நான் மாத்திரமல்ல, எனக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் எந்திரிகள் அதாவது என்ஜினியர்ஸாக இருந்தாலும் கூட என்னுடைய இளைய சகோதரன் அகிலன் அவர்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருந்தவர். இருந்தாலும் அவர்களும் இசைத்துறையிலே மிகுந்த ஈடுபாட்டுடன் இசை நிகழ்வுகளை நடத்துவதும் வெற்றிகரமாக அந்த நிகழ்வுகளை சாதிப்பதிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய இந்த குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய பெற்றோர்களினுடைய ஒரு ஆதரவு, அதன் வழியாக என்னுடைய திருமணத்தின் பின்னர் என்னுடைய எனக்கு வாய்த்த கணவருடைய ஆதரவு, இவை அனைத்தும் தான் என்னுடைய முன்னோக்கிய பாதைக்கு ஒரு பக்கபலம் என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக பெண்கள் வந்து எவ்வளவு ஆளுமை நிறைந்தவர்களாக இருந்தாலும் ஆனால் அவர்களுடைய குடும்பம்தான் அவர்களுக்கு வந்து சக்தி உந்துதல் அப்படி என்று கூட சொல்லலாம். உங்களுடைய 7வது வயதில் உங்களுக்கு இசைத்துறையில் அரங்கேற்றம் நிகழ்ந்தது. 7 வயதிலேயே நீங்கள் ஆளுமை நிறைந்த ஒரு பெண்ணாக காணப்படுகிறீர்கள். அது வகையில் இந்த 1வது அரங்கேற்றம் பற்றி சில அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து. உண்மையில் சொல்ல போனால் அந்த அரங்கேற்றம்
அரங்கேற்ற நிகழ்வானது என்னுடைய தாயாரின் உடைய ஒரு அரங்கேற்ற நிகழ்வுக்கு நானும் அனுசரணையாக முதல் அந்த அரங்கத்திலே ஆற்றுகைக்காக ஏறியவள். அந்த நிகழ்வு என்னுடைய தாயார் தன்னுடைய வாண்மை விருத்திக்காக பயின்று வந்த கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே என்னுடைய தாயாருடைய காலத்திலே இருந்து அதிபராக இருந்த திருமதி ஆனந்தகுமாரசாமி அவர்களுடைய ஒரு பிரியாவிடை நிகழ்விலே அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய என்னுடைய தாயாருடைய இசை கச்சேரி இருந்தது. நான் ஆரம்பத்திலே கூறினேன் அல்லவா, எங்களுடைய பெற்றோர்களினுடைய அந்த ஒரு ஆதரவும் அவர்களுடைய ஊக்கமும் தான் எங்களுடைய இந்த மாதிரி நாங்கள் சாதிப்பதற்கு வாய்ப்பாக இருந்தது. அந்த வகையிலே என்னுடைய தாயார் அந்த தன்னுடைய அரங்கேற்ற தன்னுடைய இசை கச்சேரிக்கு என்னையும் இணையாக 7 வயதிலே ஏற்றியிருந்தார். உண்மையில் மிக சிறப்பாக பேசப்பட்டது அந்த கச்சேரி வந்து எத்தனையோ பேர் பலரினால் பேசப்பட்டது. ஆரம்ப காலங்களிலே நாங்கள் பார்த்துருக்கோம் தமிழகத்திலே MS சுப்புலட்சுமியும் அவருடைய புதல்வி ராதா அவர்களும் கச்சேரி நடத்தியது போல இருந்தது என்று குறிப்பாக எங்களுடைய தாயகத்தைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ வீரமணி ஐயர் அவர்கள் எங்களுடைய இசை நிகழ்வு முடிந்ததன் பின்னர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அத்தகைய ஒரு பாராட்டையும் தெரிவித்தது உண்மையில் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் வந்து இசை கச்சேரிகள் மட்டுமல்லாமல், அதாவது இசை கச்சேரிகளில் நீங்கள் பாடல் திறமையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வயலின் திறமை கூட இருக்கின்றது. இந்த வயலினில் ஏன் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? உண்மையில் நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கின்ற பொழுது தொலைக்காட்சிகள் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் வசதிகள் எதுவுமே வரவில்லை, தொழில்நுட்ப வாய்ப்புகள் இருக்கவில்லை, திரைப்படங்கள் இருக்கவில்லை. ஆக குறிப்பாக கூறப்போனால் எங்களுடைய பொழுதுபோக்கு என்பது கலைகளில் ஈடுபடுவது என்ற ஒரே ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு இருந்தது. பாடசாலை கல்விக்கு அப்பால் இந்த கலைகளில் கலை வகுப்புகளை இசை வகுப்புக்கு செல்லுவது, நடன வகுப்புக்கு செல்லுவது, இசை கருவிகளை இசைப்பது என்ற வகையிலே தான் இந்த சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு என்ற வட்டம் அந்த கலையை சுற்றி தான் இருந்தது. ஒரு இசைத்துறையில் தன்னுடைய திறமையை அல்லது தன்னுடைய பாதையை வகுத்து கொள்ளுகின்ற எந்த ஒரு மாணவனும் கண்டிப்பாக ஒரு இசைக்கருவியை கற்றிருப்பது அவசியம். இசைக்கருவியை கற்பதன் மூலம் நாங்கள் மிக நுணுக்கமான, அதிலும் குறிப்பாக தந்தி வாத்திய கருவிகளை கற்பதன் மூலம், இப்போ வயலினோ வீணையோ நாங்கள் படிப்பதன் மூலம் அந்த ஸ்வர நிலைகளையும் சுருதி ஞானமும் எங்களுக்கு மிகவும் தெளிவாக எங்கள் மனதிலே பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே என்னுடைய தாயாரினுடைய வழிபடத்தலின் கீழ் ஆரம்பத்திலே என்னுடைய வாய்ப்பாட்டு வகுப்புகளின் இணைவாக அதனோடு கூடவே என்னுடைய வயலின் கற்கை நெறியையும் நான் கொண்டு சென்றேன். உண்மையில் சொல்லுவார்கள், தாயாரிடத்தில் படிப்பது என்பது ஒரு ஒரு பாடங்கள் படிப்பது மட்டும்தான், ஒரு வாண்மை விருத்தி என்பது கண்டிப்பாக ஒரு ஒரு அது ஒரு மிகச்சிறந்த இன்னுமொரு குருவின் கீழ் அந்த வழிகாட்டலில் இருந்து வருகின்ற போது நாங்கள் இன்னும் ஒரு டைமென்ஷன், இன்னொரு பரிமாணத்துக்குள் நாங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே அந்த காலத்தில் எங்களுடைய நெல்லூர் கண்மையில் இருந்திருக்கக்கூடிய பிரபல வயலின் வித்துவான், அவர் தற்போது அமரராகிவிட்டார், திருவாளர் கேசவமூர்த்தி அவர்கள் பலகாலம் எனக்கு இந்த வயலின் வாத்தியத்தினுடைய நுட்பங்களை கற்றுத்தந்திருக்கின்றார். அவருடைய போதனையின் கீழ் நான் பெற்ற பயிற்சியின் பயனாக அவருடன் இணைந்து மேடை கச்சேரிகள் பல நிகழ்த்தியிருக்கிறோம். அவருடைய இணையாக நானும் என்னுடைய குருநாதரும் சேர்ந்து எத்தனையோ இசை விழாக்களிலே வயலின் சோலோ கச்சேரிகளை நிகழ்த்தியிருக்கிறோம். அந்த நிகழ்வுகளெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் என்று தான் கூற வேண்டும். இன்னும் ஒரு விடயம், அந்த எங்களுக்கு குடும்பத்தினுடைய அனுசரணை என்பதற்கு அப்பால் எங்களுக்கு கிடைக்கின்ற குரு, தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று சொல்லுவார்களே, அந்த ஒரு ஆத்மார்த்தமாக தங்களுடைய மாணவர்களை தங்களுடைய குழந்தைகள் என்று எண்ணி அவர்களை அந்த துறையிலே முன்னோக்கி நடக்க செய்து அழகு பார்க்கின்ற குருமார் அமைவது என்பது உண்மையில் நாங்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் என்னுடைய வயலின் போதித்த குருநாதர் ஆயினும் சரி, நான் என்னுடைய வாய்ப்பாட்டு என்னுடைய தாயாரிடம் கற்பதன் பின் மேடை கச்சேரிகள் செய்ய தொடங்கியதற்கு பிற்பாடு ஈழத்திலே மிகவும் புகழ் பூத்த சங்கீத பூஷணம் அமரர் லயனல் திலகநாயகம் போல் அவர்களிடம் சில காலம் பயிற்சிகள் பெற்றிருக்கின்றேன். அவரும் கூட அப்படித்தான், உண்மையில் தன்னுடைய குழந்தைகள் போல, தன்னுடைய குழந்தை போல
ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக எங்களை வழிப்படுத்துவதிலே அர்ப்பணித்து எங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வுகளை வந்து கண்டு கழித்து அதில் உள்ள குறை நிறைகளை திருத்தி அமைத்து எங்களை முன்னோக்கி நடத்த செய்யக்கூடிய ஒரு குருவாரங்களுக்கு அமைந்தது நாங்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்று தான் சொல்ல வரேன். நீங்கள் சொன்னது போல் கட்டாயம், அதாவது எங்களுக்கு குடும்பம் ஒரு பக்கபலமாக இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த குரு என்பது வந்து கடவுள் கொடுத்த வரமாக இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு உரிய தக்க நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு குரு கிடைத்ததால் நீங்கள் இப்போது இந்த பதவியில் இருக்கின்றீர்கள். சரி, அந்த வகையில் நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது இந்த சமூகவியல் துறையை நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒரு பாடத்தை வந்து ஒரு ஸ்பெஷலாக எடுத்திருக்கிறீங்க, அதையே சிறப்பாக எடுத்தீர்கள், அதுக்கான காரணம் என்ன? என்னுடைய கல்வியினுடைய, அதாவது பல்கலைக்கழக கல்வியினுடைய போக்கினை நான் தீர்மானித்தது என்பதற்கு அப்பால், எங்களுடைய காலம் சூழல், நான் பல்கலைக்கழகத்திலே பயின்ற காலம், உண்மையில் குண்டு வெடிப்புகளுக்கும் பொம்மரடிபாடுகளுக்கும் இடையிலாக அந்த 95 இடப்பெயர்வின் பின் ஆரம்பித்த முதலாவது பேட்ச், அதாவது முதலாவது மாணவர் அணியிலே இணைந்திருந்தவள். இசை கற்பது என்னுடைய ஒரு ஆவலாக இருந்தாலும், பல்கலைக்கழகத்துக்கு நான் அனுமதி நான் சுண்டுகுழி மகளிர் கல்லூரியிலே கற்றனான். அதன் பின் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்து பல்கலைக்கழகத்துக்கு நான் கலைப்பீடத்துக்கு வந்தாலும் கூட இசைத்துறையினை நான் எனக்காக எடுத்துக்கொள்ளுவது என்ற நோக்கிலே நான் இருந்த பொழுதும், இந்த எங்களுடைய இந்த அயல் சூழலில், அதாவது பல்கலைக்கழகம் சார்ந்த சூழலிலே நான் இங்கே திருநெல்வேலியில் இருந்து மருதனார் மடம் சென்று பயின்று வருவது என்பது அந்த நேரம் ஒரு அனுமதிக்கப்படாத ஒரு விடயமாக இருந்தது. எங்களுடைய அதாவது பரமேஸ்வரா சந்தியில் இருக்கக்கூடிய, அதாவது திருநெல்வேலியில் அமைந்திருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து நாங்கள் மருதனா மடம் செல்லுவதற்கு இராணுவத்தினுடைய அனுமதிகள் அந்த காலத்திலே இருக்கவில்லை. ஆகவே என்னுடைய இசை பயில்வு என்பது ஒரு பல்கலைக்கழக படிப்பினை நான் இசை சார்ந்து தொடர்வது என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. அப்போ அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று நான் யோசிக்கின்ற பொழுது, எனக்கு உண்மையில் சமூகவியல் பாடத்தில் மிகுந்த ஒரு அந்த முதலாவது வருடத்திலே அந்த பாடத்தை நான் தேர்வு செய்து படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு அந்த பாடம் சார்ந்து ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டது. உண்மையில் அந்த பாடம் ஒரு வித்தியாசமான பாடம். நாங்கள் வெறுமனே புத்தக பூச்சிகளாக படிப்பது என்பதை விட ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படிப்பாக இருந்தது. அது வந்து சமூகம் சார்ந்து நாங்கள் எந்த ஈவன் கலைகளை கூட நாங்கள் சமூகம் சார்ந்து நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த துறையிலே இருந்தது. அந்த வகையிலே அந்த துறையினை, சரி, நான் இசைத்துறையினை சிறப்பு பாடமாக எடுத்து பயிலுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தடைகளாக இருந்த போதும், அது சார்ந்த ஒரு துறையாக இருக்கக்கூடிய சமூகவியலை தெரிவு செய்யலாமே என்று தான் நான் சமூகவியலை தெரிந்து சிறப்பு தேர்ச்சி பெற்று அதில் நான் சிறப்பாக பரீட்சையில் சித்தி பெற்று வெளியேறினேன். ஆனால் அந்த சில பேர் சொல்லுவார்கள், பூவுலகுக்கு இறைவன் ஒவ்வொரு தடையும் அனுப்புகின்ற பொழுது தலையில் அப்படியே ஊண்டியே எழுதி விடுறது, இதுதான் உனக்கு என்ற மாதிரி எழுதி விடுறேன். ஆனால் அந்த என்ன இறைவனால் எங்களுக்கு என்ன விடயத்தை புகுத்தி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இனங்காண்பது என்பது எங்களுடைய கட்டித்தனத்தை பொறுத்திருக்கிறது. நான் சமூகவியல் பாடத்தை பூர்த்தி செய்ததன் பின் தொழில் வாய்ப்பு என்று வருகின்ற பொழுது, எனக்கு மீண்டும் எனக்கு கிடைத்த தொழில்களிலே இசை ஆசிரியர் தொழில்தான். என்னுடைய நான் பாடசாலை காலங்களிலே உயர்தரத்தில் இசையினை தேர்வு செய்திருந்த வகையில் எனக்கு இசை ஆசிரியர் தொழில்தான் எனக்கு கிடைத்தது. ஆகவே அந்த காலத்திலும் எங்களுக்கு வேறொரு நோ அதர் ஆப்ஷன், வேறொரு வழியும் இல்லை, நாங்கள் இந்த வேலைக்குத்தான் செல்ல வேணும் என்ற அளவில் போகல. எனக்கு இசை சார்ந்து ஒரு பட்ட படிப்பு இல்லை. நான் எவ்வளவுதான் பாடசாலை காலத்திலே நான் ஒரு ஆற்றுகை கலைஞனாக சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், எனக்கு ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு சான்றிதழ் அல்லது அந்த துறை சார்ந்த ஒரு பட்டம் எனக்கு இல்லை. ஆகவே நான் மீளவும் பல்கலைக்கழகத்தில் இணைந்து, அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீளவும் நான் ஆசிரியர் தொழிலை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே திரும்பவும் நான் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் இணைந்து ஒரு ஆரம்ப கற்கின், அதாவது சிறப்பு கலை பட்டத்தினை இசை சார்ந்து செய்தேன் அந்த நேரம். ஆகவே நான் ஒரு இளங்கலை மாணி என்ற அளவிலே பார்க்கின்ற பொழுது இரண்டு சமூகவியலிலும்
இசைத்துறையிலும் யாழ் பல்கலைக்கழகத்திலே பட்டத்தை பெற்றிருக்கின்றேன். அதன் பிறகு இந்த நாட்டு சூழ்நிலைகள் சற்று கொஞ்சம் தளர்வடைகின்ற பொழுது தொடர்ந்து என்னுடைய இசை சார்ந்த ஒரு பாதையை நான் கணிக்கக்கூடியதாக இருந்தது. வட இலங்கை சங்கீத சபையினரால் உங்களுக்கு வந்து கலா வித்தகர் என்ற ஒரு பட்டம் கிடைத்தது. அது இசைத்துறைக்கு மட்டுமல்ல நடனத்துறைக்கும் கிடைத்தது. சரி, நாங்கள் இசைத்துறையை விடுத்து அடுத்து நடனத்துறைக்கு வருவோம். இந்த நடனத்துறையை வந்து பயில்வதற்கு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது என்ன? திரும்பவும் என்னுடைய குடும்பம்தான். நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு மகள். என்னுடைய தாயாருக்கு தாயார் மட்டுமல்ல எனக்கு கூட நாட்டியத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. இசைத்துறையை பொறுத்தளவில் அது குடும்பத்தினுடைய கலையாகி விட்டதனால் நாட்டியத்தை பயிலுவதற்கு ஒரு ஆசை இருந்தபடியால் அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்களுடைய இளங்கலைஞர் மன்றம் மிகச்சிறப்பாக இயங்கி இருந்தது. அந்த கால கட்டத்திலேயே அங்கு எங்களுடைய ஈழத்தின் மிக புகழ் பூத்த ஒரு நாட்டிய மேதை நலாயினி ராஜதுரை அவர்கள், தற்பொழுது அவர் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிறார், அவருடைய வழிகாட்டலிலே நாங்கள் பயின்றோம். அப்பொழுது நாங்கள் மிகச்சிறியவர்கள். என்னுடைய பேத்தியார் கொண்டு போய் என்னுடைய வகுப்புகளுக்கு விட்டு என்னை கூட்டிக் கொண்டு வார அந்த காலகட்டம். நான் நினைக்கின்றேன் ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புகள் நான் படித்து கொண்டிருந்த காலம். அதன் பின்னர் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சவால் என்பது என்னுடைய நாட்டியத்துறையை பொறுத்தளவில் மிக ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு விழுந்து கொண்டிருந்த சவால்களை நான் தாண்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தேன். ஏனென்று சொன்னால் நான் எனக்கு ஏற்ற வகையிலே என்னுடைய குருவை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அதே காலகட்டத்தில் எங்களுடைய மாணவ பருவம் வந்து மிக சிக்கலான சூழ்நிலையில் இருந்தது. அதாவது போராட்டம், இடப்பெயர்வுகள், ஊரடங்குகள், இந்த குண்டுவெடிப்புகள், இவர்களுக்கு மத்தியில் நான் வீட்டில் இருந்தவாறு என்னுடைய இசை வாண்மையை நான் விருத்தி செய்து கொள்ளலாம். ஆனால் நாட்டியத்துறையை பொறுத்தளவில் நான் என்னுடைய குருநாதரிடம் சென்று வகுப்புகளுக்கு சென்று வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே இந்த என்னுடைய பாடசாலை காலத்திலே இவ்வாறான முறையில் என்னுடைய நாட்டிய பயிற்சிகள், நாட்டிய வகுப்புகள் போய்கொண்டிருந்தன. அதே நேரம் நான் அவ்வப்போது இந்த வடலங்கை சங்கீத சபையினுடைய பரீட்சைகளை எடுத்து அதற்குரிய சித்திகளையும் பெற்றுக்கொண்டிருந்தேன். என்னுடைய நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் நான் நுழைவதற்கு முன்னர் இருந்த அந்த ஒரு 3 வருடங்கள் நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பயில்வுக்கு இணைவதற்கான ஒரு காலமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே மீண்டும் நான் இந்த அந்த நடனக்கலையை கைவிடாது தொடர வேண்டும், அந்த வடலங்கை சங்கீத சபையினுடைய அந்த பரீட்சைகளை பூர்த்தி செய்து நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலிலே எங்களுடைய ஈழத்தின் மிகவும் புகழ் பூத்த ஒரு நாட்டிய வரலாற்றினுடைய மறுமலர்ச்சிக்கு உழைத்த ஒரு குடும்பமாக என்று கூட நாங்கள் சொல்லலாம். வேரம்பு சுப்பையா அவர்களுடைய புதல்வி சாந்தினி சிவனேசன் அவர்களிடம் இணைந்து என்னுடைய பயிற்சிகளை நான் பயின்று கொண்டிருந்தேன். நான் நினைக்கின்றேன் அது என்னுடைய இயல்பான ஒரு வழக்கமோ அல்லது என்னுடைய குடும்பத்தார் எனக்கு தந்த அந்த ஒரு ஊக்கமோ தெரியவில்லை. எப்பொழுதாயினும் ஏதாவது ஒரு துறையை இல்லாட்டி ஏதாவது ஒரு விடயத்தை பயின்று கொண்டிருப்பது என்னுடைய இயல்பான ஒரு குணம். ஆகவே இந்த இசை சார்ந்து என்னுடைய பட்டப்படிப்புகள் எல்லாம் நிறைவு செய்ததன் பின்னர் ஒரு ஆற்றுகை கலைஞனாக ஒரு இசை கச்சேரிகளை நிகழ்த்துகின்ற ஒரு கலைஞனாக இருக்கின்ற அதே சமயம் நான் சாந்தினி சிவனேசன் அம்மையார் அவர்களிடம் பயில்கின்ற பொழுது பல மேடை நிகழ்ச்சிகளை நாட்டியத்திலே செய்திருக்கின்றேன். தொடர்ந்தும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே இணைந்து மேலும் இந்த ஒரு ஆய்வு நிலை சார்ந்து இந்த என்னுடைய நடனத்துறையை வளர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையிலே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே இணைந்து என்னுடைய முது மாணி அதாவது எம்எஃப்ஏ இன் பரதநாட்டியம் அதை செய்து முடித்தேன். அதன் பிற்பாடு திருமணம், குழந்தைகள் என்று வந்ததன் பின்னர் நாட்டிய நிகழ்வு என்பதை சற்று நிறுத்தி என்னுடைய ஆசிரியருடைய அரங்க நிகழ்வுகள் அனைத்துக்கும் ஒரு பாடகராக இணைந்திருக்கிறேன். தற்பொழுது பல்கலைக்கழகம் சார்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆய்வு நிலையிலே பரதநாட்டியத்தை வைத்து அது சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு எனக்கு இந்த பரதநாட்டியம் தற்பொழுது எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. இசையில் மட்டுமல்ல உங்களுடைய இந்த ஆளுமை என்பது வந்து நடனத்துறையிலையும் வெளிப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் பல இசை கச்சேரிகளை இசைத்திருப்பீர்கள் தான், எங்களுடைய நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லேயும் கூட. அது சம்பந்தமான சில கருத்துக்கள்.
இசை கச்சேரி அதாவது எப்பொழுதுமே நாங்கள் ஒன்றை சாதிக்க முயலுகின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலவற்றை நாங்கள் மிகுந்த திட்டமிடலுக்கு அமைவாக எங்களுடைய செயற்பாடுகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. உண்மையில் குறிப்பாக பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்களை பொறுத்தவரையில் இந்த விதமான சவால்கள் இல்லை. அவர்கள் நினைத்த நேரம் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், நினைத்த நேரம் அவர்களுக்குரிய அந்த மட்டுப்பாடுகள் குறைவு. பெண்கள் என்று வருகின்ற பொழுது குடும்பம், பிள்ளைகள், கணவர், வீட்டு வேலைகள், தொழில் இவற்றோடு கூட தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய சாதனைகளையும் சமூகத்திலே நிறைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு ஆசையோடு நடை போட்டு கொண்டிருக்கின்ற பெண்கள் குறிப்பாக தங்களுடைய வேலைகளை திட்டமிட வேண்டும். திட்டமிடல் என்பது மிக சிறப்பாக எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளிலே நாங்கள் கை கொண்டோமானால் எங்களுடைய சாதனைகள் வெற்றிகரமாக அமையும். உண்மையில் குறிப்பாக நான் சொல்ல விளைவது என்னென்று சொன்னால், நாளாந்தமே நாங்கள் எங்களுக்கான ஒரு நேரத்தை இனம் கண்டு ஒதுக்கி கொள்ள வேண்டும். அது இரவாகவும் இருக்கலாம், பின்னிரவாகவும் இருக்கலாம், அதிகாலை வேளையாகவும் இருக்கலாம். எங்களுக்கு அன்று ஒரு குறைந்தது ஒரு மணித்தியாலமாவது யாரும் எங்களை தேடாத வகையிலே, யாருக்கும் எங்களுடைய தேவைகள் தேவைப்படாத ஒரு நேரமாக, யாராலும் நாங்கள் அதாவது குறுக்கிட முடியாத ஒரு நேரத்தை நாங்கள் எங்களுக்கான ஒரு நேரமாக ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே எங்களுடைய துறை சார்ந்து நாங்கள் எதில் எந்த துறையில் எந்த விடயத்தில் நாங்கள் முன்னோக்கி போகிறோமோ அந்த விடயம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது அதிகாலையாகவும் இருக்கலாம், எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எழும்புவதற்கு முன்னதாக சில ஒரு மணித்துளிகள் முன்னதாக நாங்கள் எழும்பி எங்களுடைய வேலையை செய்யலாம், அல்லது எல்லோரும் நித்திரைக்கு எல்லோரும் இரவு எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கான ஒரு வண்ணவராக இருக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதுக்கேற்ற வகையில் எங்களை திட்டமிட்டு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்போமாயின் உண்மையில் அது வெற்றிகரமாக அமையும். இசை கச்சேரிகள் என்று நாங்கள் வருகின்ற பொழுது இந்த மாதிரியான நேரங்களை நான் எனக்கான ஒரு பயிற்றுதல் காலமாக எடுத்துக்கொண்டேன். உண்மையில் கலைகளை பொறுத்தவரையிலே பாடப்பாட ராகம் என்பார்கள், பயிற்சி என்பது மிக 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 அவசியமான ஒரு விடயம். எங்களது குரலை பொறுத்தளவில் அது எவ்வளவு எத்தனை தூரம் நாங்கள் அதுக்கு பயிற்சியை கொடுத்து எங்களுடைய கைவசம் அந்த குரலை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அத்தனை தூரம் எங்களுடைய மேடை அளிக்கைகள் சிறப்பாக அமையும். அந்த வகையிலே ஆரம்ப காலங்களில் நான் என்னுடைய பாடசாலை காலத்திலேயே இசை கச்சேரிகளை தனியாக நடத்துவதற்கு ஆரம்பித்து விட்டேன். அதன் பிற்பாடு குறிப்பாக சொல்ல போனால் குறிப்பாக சில மேடைகளை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். கம்பன் கழகத்தினுடைய இசை வேள்வி மிக 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 என்ன சொல்வது, இசை ரசிகர்களாலும் இசை கலைஞர்களாலும் மெச்சத்தக்க ஒரு மேடை. தமிழக கலைஞர்களும் ஈழத்து கலைஞர்களும் இணைந்து அளிக்கை செய்கின்ற ஒரு மேடை. அந்த மேடையிலே எனக்கு அளிக்கை செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக நான் சொல்லுகின்றேன். அடுத்ததாக நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நான் மேற்கொண்டு இருக்கின்ற அந்த சமயத்திலே என்னுடைய துறை சார்ந்தும் தமிழகத்தில் இருக்கின்ற கிருஷ்ணகான சபா என்று சொல்லுகின்ற ஒரு இசை விழாக்களை முன்னெடுக்கின்ற ஒரு சபாவும் இணைந்து வருடந்தோறும் இந்த எங்களுடைய அதாவது இசைத்துறையிலே இருக்கின்ற வாக்கியக்காரர்கள் என்று சொல்லுவார்கள், அதாவது பாடல்களை எழுதிய இப்போ நாங்கள் சங்கீத மும்மூர்த்திகள் என்றெல்லாம் பார்க்கின்றோம் அல்லவா, ஒவ்வொருவருடைய அதாவது ஒவ்வொருடைய பணிகளையும் நாங்கள் போற்றி வழிபடுவது அல்லது அவர்களுக்குரிய ஒரு போற்றுதலுக்கான ஒரு நிகழ்வாக வருடந்தோறும் ஒரு இசை விழாவை எங்களுடைய துறையும் கிருஷ்ணகான சபாவும் இணைந்து முன்னெடுப்பது வழக்கம். அந்த வகையிலே நான் இருந்த காலங்களில் எங்களுடைய ஈழத்து கலைஞர் பிரம்மஸ்ரீ வீரமணி ஐயர் அவர்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த வாக்கியக்காரர்களுள் அந்த பட்டியலில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அவருக்கான ஒரு சமர்ப்பணமாக என்னுடைய இசை கச்சேரி சென்னை பல்கலைக்கழகத்திலே நடந்திருக்கிறது. அதுவும் மிக அந்த இசை நிகழ்வும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இது சார்ந்து இது தவிர நான் புலம்பெயர் தேசங்களுக்கு இசை நிகழ்வுகளுக்காக சென்றிருக்கின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் கனடா, சுவிட்சர்லாந்து, லண்டன் போன்ற இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன்.
அங்கு நடக்கக்கூடிய பரீட்சைகளுக்கும் பரீட்சகராக சென்றிருக்கின்றேன். உண்மையில் புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் இந்த கலைகளை உயிருக்கும் மேலாக போற்றி பாதுகாக்கின்ற ஒரு தன்மையை நான் கண்ணார கண்டிருக்கின்றேன். உண்மையில் அது வந்து ஒரு மிகவும் மகிழ்ச்சியான, அதே நேரம் ஒரு சந்தோஷமான விடயம். நாங்கள் இங்கு எங்களுடைய குழந்தைகள் இந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக சிதறுண்டு போவதும், எத்தனையோ சவால்களோட குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள், இழத்து குழந்தைகள் முரண்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்திலே, புலம்பெயர் தேசங்களிலே மொழி வேறு, பண்பாடு வேறு, சூழ்நிலை வேறு, பருவகாலங்கள் வேறு, அத்தனை சவால்களுக்கும் மேலாக எங்களுடைய கலைகளை அங்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய திருமறை கலா மன்றம் எங்களுடைய கலைகளை வளர்த்து வருகின்ற முதன்மையான ஒரு மன்றம். 2016 தன்னுடைய கலை பயணத்திலே 50வது ஆண்டை பூர்த்தி செய்து கொண்டது. இந்த திருமதி கலாமன்றம் யாழ்ப்பாணத்திலே தன்னுடைய தாய் கழகத்தினை வைத்திருந்தாலும் கூட புலம்பெயர் தேசங்களிலே, குறிப்பாக கனடா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, லண்டன் போன்ற இடங்களிலே தங்களுடைய கிளைகளை நிறுவி கலைப்பணியாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே 2016 யாழ்ப்பாண கழகத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவும், கனடாவிலே இருக்கக்கூடிய திருமறை கலாமன்றத்தின் 25வது ஆண்டு நிகழ்வும் ஒரு சேர கனடா திருமறை கலாமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அந்த நிலையிலே இங்கிருந்து ஈழத்து கலைஞர்கள் நாங்கள் 5 பேர் இங்கிருந்து நிகழ்வுகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அதில் ஒருத்தியாக 4 கலைஞர்களும், திருமறை கலாமன்றம் சார்ந்த கூத்து கலைஞர்களும், 5வதாக என்னுடைய இசை கச்சேரியும் அங்கு ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. ஒரு பெண்ணாக இருந்து புலம்பெயர் தேசங்களில் கூட தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது என்பது வந்து ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய திறமையை புலம்பெயர் தேசத்தில் கூட வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையில் பல இசை கச்சேரிகளில் நீங்கள் பங்கு பற்றியிருப்பீர்கள். நீங்கள் இசை கச்சேரிகளில் பங்கு பற்றிய ஒரு பாடலை எங்களுக்காக இந்நேரத்தில் பாடுவீர்களா? சாமஜவரகமன காலாதீத வித்யாரசமஜவரகமன காலாதீத வித்யாரசமஜவரகமன மணி கமஜ சுத ச மணி கமஜ சுத ச மணி கமஜ சுத மய கான விசக்ஷண குண சீல தயாலவால மாம்பாலய சுதாமய கான விசக்ஷண குணசீல தயாலவால மாம்பாலய சாமஜவரகமன சாதுக்ரேச்சாரசாட்சபால காலாதீத வித்யாரசாமஜவரகமன ஆ
இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுக்கின்ற மாணவர்களின் வீதம் என்பது வந்து குறைவாக காணப்படுகின்றது, அதற்கு என்ன காரணம்? மற்றது வந்து இந்த உங்களை போன்று கலைத்துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு அல்லது பெண்களுக்கு நீங்கள் சொல்லுவது என்ன? கலைத்துறையிலே சாதிக்க முயல்கின்ற பெண்கள் சாதனைகள் புரிய வேண்டும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சிலவற்றை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் சிலவற்றை இழக்கத்தான் வேண்டும், சிலவற்றை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அதை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் பெண்களை பொறுத்தளவிலே எங்களுடைய சமூகத்திலே ஒரு முன்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு விழுகின்ற கற்கள் ஏராளம். அவற்றை நாங்கள் எங்களுக்குரிய, கவிஞர்கள் சொல்லுவது போல, எங்களுக்குரிய பாதைகளாக ஆக்கி கொள்ளலாம். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மனச்சாட்சிக்கும் எங்களுடைய புத்திக்கும் சரியானது எது என்பதை அறிந்து அதன் வழி நாங்கள் சென்று கொண்டிருப்போம். இப்போ சிலவற்றை சாதிப்பதற்கு இந்த காலத்திலே எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. எப்படியும் சாதித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலை, இப்படித்தான் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. நான் நினைக்கின்றேன், இப்படித்தான் சாதிக்க வேண்டும் என்ற தடத்தின் வழி போனோம் சென்றோமானால் அந்த சாதனை நிரந்தரமாகும். எப்படி வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கின்ற வழியிலே போனால் நாங்கள் சில சவால்களையும் சில என்ன சொல்கிறது சில ஒரு துன்பியல் நிகழ்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் கலைத்துறை சார்ந்து பார்க்கின்ற பொழுது பயிற்சி மீள 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 பயிற்சி அவசியம். எத்தனையோ பயிற்சிகளுக்கு அப்பால் தான் நாங்கள் எங்களுடைய சாதனைகளை, எங்களுடைய படைப்புகளை சாதனைகளாக்கி கொள்ள முடியும். ஆகவே எங்களை சார்ந்து எழுகின்ற விமர்சனங்களை நாங்கள் காதிலே விழுத்தி கொள்ளாமல் நல்லவற்றை எங்களுக்கு உள்வாங்கி கொண்டு மீதியை அதன் போக்கிலே விட்டு சரியான பாதையை நாங்கள் தெரிவு செய்து நடப்போமானால் கண்டிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் சாதனையாகும். கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு, அதாவது பொதுவாக அந்த கலைத்துறையில் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறீர்கள். பல விடயங்கள் கூட எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். நாங்களும் இந்நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நேரம் போதாமை காரணத்தினாலும் எங்களுக்காக சில நிமிடங்களை நீங்கள் ஒதுக்கி அமைக்க முதல்ல நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பெண் ஆளுமையாளரோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டினோஜா ஜோகராஜன்.